sorry? படம் வாஸ் வெரி நைஸ். யங்கர் ஜென்ரேஷன், யூத்ஃபுல் பீப்புள், இந்த மாதிரி பப்ஜி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் வந்துட்டு உட்காந்து கையில் ஃபோன் கொடுத்து விளையாடுற மாதிரி அப்படி இருக்கும். போடுறா அவனை, நீ அந்த சைடு வந்து தாக்கு, இந்த சைடு வந்து தாக்குன்னு. இட் வாஸ் ஒன் மேன் ஸ்டீலிங் ஷோ. ஏ டிட் இஸ் பெஸ்ட்னஸ். லைக் வலிமையெல்லாம் பார்த்துட்டு சில தலை ஃபேன்ஸே அப்செட்டாக இருப்பாங்க, டு பி வெரி ஃப்ராங்க், வெளில சலிக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இது கண்டிப்பான ஒரு தரமான பொங்கல் தான் சார். இட் வாஸ் ஸோ நைஸ். லைக் வி கேன் யூனோ, லைக் அவரோட மேனரிசம், த எஃபர்ட்ஸ் ஹி ஹஸ் டேக்கன், அவர் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பண்ணுறாரு அந்த கேரக்டர், எல்லாம் பண்ணிட்டாலும் அந்த ஒரு கூல் காம் ஃபேஸ், இட் வாஸ் வெரி அட்மைரபிள். சில சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப 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 நல்லா இருந்தது. அண்ட் லாட் ஆஃப் ஃபயரிங்ஸ் ஹி ஹஸ் டேக்கன், லைக் அந்த ஸ்டண்ட் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். என்னோட என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு பிளான் ஒன்று இருக்கும். இன்னொருத்தர பிளானை நம்ம ஏன் வாழணும்? அவரோட பிளான் அவர் பண்ணிட்டு இருக்காரு, நம்மளோட பிளானை போய் அதில் திணிக்கிறதுல எந்த அர்த்தமுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவருக்குன்னு ஒரு பிளான் இருக்கும், ஒரு வீடு கட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இன்னொருத்தர் சொன்னாங்கன்னா கன்சிடர் தான் பண்ணுவீங்களே தவிர அதுக்காக அந்த வீடே போய் நீங்கள் வாங்க போகிறதில்ல. அதே மாதிரி தான் அவருக்கு இதுதான் பார்த்துன்னு ஒரு சூஸ் பண்ணி வச்சிருக்காரு, அந்த பாத்தில் அவர் நடக்கிறாரு. நம்ம ஃபேன்ஸாக இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணணும்னா, அந்த பாத்தில் இருக்கிற முள்ளெல்லாம் அவர் குத்தாமல் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம அதை க்ளீன் பண்ணி விட்டு அவருக்கு ஒரு ஸ்மூத் ரோட் போட்டி கொடுக்கலாமே தவிர மிச்சப்படி அதை டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து தப்பு. தலை துணிவு செம்ம எனர்ஜெட்டிக்காக, செம்ம ஹேண்ட்ஸமாக, பயங்கரமாக இருக்காரு. ஸோ தலை என்ன நம்ம அஜித் சார்ட்ட பெருசாக பெருசாக மிஸ் பண்ணோமோ அதெல்லாம் இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சிருக்கு. வில்லனி சமக மிரட்டி விட்டுருக்காருங்க, சீரியஸ்லி. ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ரெண்டு படமுமே. ரெண்டு படத்துலேயும் சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, பட் தே நெவர் ஃபெயில்டு டு என்டர்டெய்னர்ஸ். ரெண்டுமே செமையாக என்டர்டெய்னாக இருக்குது. இந்த பொங்கல் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் தீனான்னு ரெண்டு படம் வந்து பொங்கல் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஃபேம் நாட் ராங். அது ரெண்டுமே ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணிச்சு. ரெண்டுமே தலைக்கும் பிளாக் பஸ்டர், தளபதிக்கும் பிளாக் பஸ்டர். அது மாதிரி தான் வாரிசும் துணிவும் ஆகணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன். வாரிசோட போய் துணிவு பாருங்கள், துணிவோட போய் வாரிசு பாருங்கள், அவ்வளோதான். ஹாப்பி பொங்கல். தேங்க்ஸ் படண்ணா, துணிவு சூப்பராக இருக்குதுண்ணா, பார்க்கலாம். ஆ பார்க்கலாம், படம் பயங்கரமாக இருக்குது. துணிவு தானா ரியல் வின்னரு? வாரிசுலாம் சீரியல் மாதிரி தான் இருக்குது. அண்ணா ரெண்டு படமும் பார்த்துறேண்ணா. இதை கம்பேர் பண்ணும்போது இது நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. ஆ ஆ பண் பொங்கல் வின்னரு. இவங்களே ஸ்கேம் பண்ணுக்கிறாங்க நம்ம பணத்தெல்லாம் வாங்கிட்டு 400 ரூபா கிட்ட. ஆமாம், ரியல் ஸ்கேமே யார் தெரியுமா? இந்த மாதிரி கேவலமான படம் இதெல்லாம் விட்டுட்டு மக்கள் கதை நஷ்டப்படுறது தான். நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒரு படம். என்ன பண்ணுறது, ஏதோ ஆ நம்மளை ஒரு இரும்புத்திரை நம்ம பார்த்தா நம்ம உங்களுக்கு என்ன தோணுதுல்ல, அந்த மாதிரி இருந்தது இந்த படத்தில். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது படம். ஆனால் நெல்சன்லாம் கலாய்க்கிறதுக்கு இந்த மாதிரி டேரக்டர் வளரில் விட்டுனுக்குறானுங்க, என்ன பண்ணுறது. ப்ரோ தலைப்படம் தான் ப்ரோ நான் பார்த்துட்டு வந்தேன், நல்லாயிருக்கு. கிளைமேக்ஸில் அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், ரொம்ப ஓவர் பில்டப்பாக இருந்தது மட்டும் கம்பெனி இல்லை. அத்தனை கப்பல், அத்தனை ஃப்ளைட்ஸு, அந்த ஏர்போர்ட்ஸ் இதெல்லாம் வர்றது கொஞ்சம் சீன்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்குது. மற்றபடி படம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கதை நார்மல், நல்ல ஸ்கிரிப்ட். ஸோ ஸ்கிரிப்டு, டைலாக் ரைட்டிங் எல்லாமே இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஆக்சுவலாக தலைப்பொங்கல் தான், தலைப்பொங்கல். துணிவு சூப்பராக இருக்குங்க சார் படம் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இன்னும் சூப்பர். இந்த மாதிரி படமே நாங்கள் பார்த்ததே கிடையாது. தலை ஆக்ஷன் அற்புதமாக இருந்துச்சு. போன படத்தில் சொல்லிக்கிட்டாப்புல, இந்த படத்தில் நல்லா அடிச்சு தூக்கிட்டாப்புல. இந்த வாட்டி துணிவு நல்லா இருக்கு. துணிவு படம் பார்த்துச்சு என்ன துணி? ஆ நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. போன படத்தை கம்பேர் பண்ண மோஸ்ட்ல இந்த டைம் வந்து நல்லாவே ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். ஆ ரொம்ப நல்லா இருக்கு, அதெல்லாம் சீரியஸாக நல்லா இருக்கு. நல்லா ஆ நல்லா இருக்கு. சொல்லு சொல்லு சொல்லு. ஓகே பாஸ், துணிவு பார்த்தோம் பாஸ், பார்க்கலாம் பாஸ், ஒரு வாட்டி பார்க்கலாம் தலைவர். நல்லா பண்ணிருக்காரு, ஒரு வாட்டி பார்க்கலாம் பாஸ். அவ்வளோ சும்மா சொல்கிறேன் ப்ரோ, படம் சூப்பராக இருக்குது உண்மையிலேயே. போன படங்களை காம்போ பார்க்கும்போது இந்த படம் எப்படி வந்துருக்கு? இல்லை ப்ரோ, எல்லாருக்குமே தலை ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். படம் நல்லா இருக்குது ப்ரோ, கண்டிப்பாக பார்க்க. இல்லை அவருக்காக தான் படம் ஓடுது மோஸ்ட், அவருக்காக தான் எல்லாருமே வந்திருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு ப்ரோ. நடுவில் வந்தே கொஞ்சம் ஸ்லோ பண்ணாங்க ஆனால் கடைசி கிளைமேக்ஸில் நல்லா இட்டு கொடுத்துட்டாங்க ப்ரோ. ஆனால் ஓடிடும் கண்டிப்பா பாக்குறேன்.